ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே நீதான் பெட்டி பாம்பு நீதான் பெட்டி பாம்பு நீதான் நீதான் பெட்டி பாம்பு அடங்கணும் 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 ஹாய் கங்கா. ஹாய் மங்கா. தங்க தமிழ்செல்வன் பத்தி டிடிவி சொல்லியிருந்தாருல்ல, அவர் வெளியில தான் இப்படிலாம் பேசுவாரு, என்ன பார்த்தா பெட்டி பாம்பு அடங்கிடுவாருன்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் பேசுறது ஒரு தலைவனுக்கு அழகான்னு தங்க தமிழ்செல்வன் சொல்றாரு. நம்ம அரசியல்வாதிகள் நினைச்சா சிரிப்பு தான் வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்க்க சிரிப்பு வருது. தங்க விலை பவுனுக்கு 300 ரூபாய் குறைஞ்சிருக்காங்க. அவ்வளவு குறைஞ்சிருச்சா? ஆமா, குறைஞ்சிருச்சு. நம்ம தங்க தமிழ்ச்சேரன் விலை இவ்வளவா குறைஞ்சு போச்சு? நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. தங்க தமிழ்ச்சேரன் மவுஸ் ஏறிக்கிட்டே இருக்கா? அவர் எல்லா கட்சியிலயும் துண்டு போட்டுட்டு இருக்காருன்னு வெற்றிவேல் சொல்றாரு. வெற்றிவேலுக்கு மரியாதையே தெரியாதுன்னு தங்க தமிழ்ச்செல்வன் சொல்றாரு. டிடிவி தினகரன் சிங்கிள் மேன் ஆர்மின்னு தங்க தமிழ்ச்செல்வன் சொல்றாரு. ஓ, ஆர்மி மேனோ? டிடிவி தினகரன் சிங்கிள் மேன் ஆர்மிலாம் இல்ல, அவர் ஒரு தீவிரவாத தலைவர்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. அமமுகல கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தவர் இல்ல? அது ஒரு கட்சி, அதுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வேறையா அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வன் சொல்றாரு. ரகசியங்கள்லாம் போட்டு உடைப்பேன்னு சொல்றாரு. எந்த கட்சிக்கு போவாரா? எந்த கட்சிக்கு போவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. அதிமுகவுக்கு போயிருவாரோ? சசிகலா தினகரன் தவிர யார் வேணாலும் கட்சிக்கு வரலான்னு ஜெயக்குமார் சொல்றாரு. அப்போ அதிமுகவுக்கு கண்டிப்பா போயிருவாரு. தங்க தமிழ்ச்செல்வனை அதிமுகல சேர்த்துக்கிறது தலைமையோட முடிவுன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. யார் அந்த தலைமை? தங்க தமிழ்ச்செல்வன் வர்றத ஓபிஎஸ்க்கே பிடிக்கலையே. ஆமா, அவருக்கு அங்க மவுஸ் போயிரும்ல. ஓபிஎஸ்க்கு ஆப்பு வைக்கவே தங்க தமிழ்ச்செல்வனை கூப்பிடுறாரு எடப்பாடி. துரோகிகளை சேர்க்காதே அப்படின்னு போஸ்டர் ஓட்டி இருக்குல்ல, அது ஓபிஎஸ் வேலையோ? இருக்கலாம். அமமுகக்கு கொள்கை கோட்பாடு லட்சியம் எதுவுமே இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. ஆமா, இந்த மூணு இல்லாததுனாலதான் அமமுகக்கு நாம விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் கிண்டல் பண்றாரு. ஆமா, கொள்கை கோட்பாடு லட்சியம் அந்த கட்சிகளுக்கு மேடை பேச்சு வரைக்கும் தான். மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. அப்போ தங்க தமிழ்ச்செல்வனை திமுக இழுக்குமா? திமுக அவ்வளோ இழுக்காது. சபாநாயகருக்கு எதிராக திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருது, அது என்ன ஆகும்? அதுக்கு தான் எடப்பாடி சபாநாயகர் கூப்பிட்டு ரகசியமா பேசுறாரு. தனபால் அமைச்சர் ஆவாரோ? மங்கா, உனக்கு கற்பனை வளம் அதிகம் தான். தலைவர் பதவியில இருந்து ராகுல் காந்தி போறேன்னு சொன்னார்ல, போயிடுவாரா? ஒரு தடவை அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டாரு, கேட்க மாட்டாரு. காசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு, ஆசவாத்த காட்டு உனக்கும் உனும் ஓட்டு. மங்கா, இவ்வளவு நேரம் கச்சேரி பண்ணது இவரு தானா? சூப்பர் கச்சேரி. மங்கா, இதோட கச்சேரி முடிச்சுக்கலாம். மங்கா. பாய் கங்கா. பாய் மங்கா. பாய் கங்கா. மங்கா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.